தமிழக அரசு விளம்பரத்தை நம்பியே உள்ளது உடுமலையில் தமாக இளைஞரணி தலைவர் யுவராஜா பேட்டி ஜி கே வாசன் பிறந்தநாளை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞரணி சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் யுவராஜா துவக்கி வைத்தார் இலவச கண் சிகிச்சை முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன் பெற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய யுவராஜா இந்த நிகழ்ச்சியில் திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் ரத்தினவேல் மாநில இளைஞரணி துணை தலைவர் அபிராமி செந்தில்குமார் மாநில செயற்குழு உறுப்பினர் முத்துக்குமாரசாமி மாநில பொதுக்குழு உறுப்பினர் செந்தில் மாவட்ட இளைஞரணி தலைவர் பிரசாந்த் குமார் நகர தலைவர் பாலகிருஷ்ணன் தமாக நிர்வாகிகள் அசாருதீன் ஜல்லிப்பட்டி நாராயணசாமி கார்த்திக் கண்ணன் கோகுல் வெங்கடேசன் பொள்ளாச்சி மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முழுக்க முழுக்க வெறும் விளம்பரத்தை நம்பியே மக்களை பொய்யான திசையில கொண்டு செல்லக்கூடிய அரசாகத்தான் செயல்படுது இது ஒரு பக்கம் சென்னை மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது மறுபுறம் பார்த்திங்கன்னா நம்முடைய தென் தமிழகத்தில் குறிப்பாக நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் காணாத மழை அதில் கருத்து கிடையாது இருந்தாலுமே கூட முன்னெச்சரிக்கையாக ஏன் இந்த அரசு செயல்பட கிடையாது அப்படி மிகப்பெரிய கேள்வி கேள்விக்குறி நமக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே இருக்குது காரணம் நம்முடைய வானிலை ஆராய்ச்சியை நம்முடைய முதலமைச்சர் சந்தேகப்படுறார் நம்முடைய வானிலை ஆராய்ச்சி பற்றி உலகத்தரம் வாய்ந்தது இஸ்ரோ உலகத்தரம் வாய்ந்த ஒரு நிறுவனமாக இருக்குது அவர்கள் முன்கூட்டி எச்சரிக்கை கொடுத்தாங்க ஆனால் இந்த அரசு கவனக்குறைவு அதற்கு சிறந்த உதாரணம் இங்கே வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க முதலமைச்சருக்கு அப்படி அப்படி என்ன இந்திய கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொண்டே அவசியம் என்ன இங்கிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டியதானே மக்களை போய் சந்திக்க வேண்டியது தானே கூட்டணியை விட அரசியலை விட இவர்களுக்கு என்ன மக்கள் வந்து அவ்வளோ உதாசீனப்படுத்தக்கூடிய அரசு இந்த திமுக அரசு இது ஒரு பிறகு இருக்கும் பொழுது நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்கிறாரு அப்பன்னு விட்ட சொத்தாக கேட்குறோம் மக்களுடைய வரிபணம்னு சொல்லி கேட்குறாரு நியாயம்தான் தப்பு சொல்லலை அதே தமிழக மக்களாகி நாங்கள் வரி கேட்டுறோம் நாங்களும் திருப்பி கேட்குறோம் கலைஞர் உயர்ந்த தலைவர் தான் கிடையாது அவருக்கு எதுக்கு எண்பத்தொம்போது கோடி ரூபாயில் சேவை நினைவு மண்டலம் வைக்கிறீங்க அது யார் விட்டு காசு போனோம் மக்களுடைய வரிப்பணம் தானே இன்றைக்கு தமிழகத்தில் எந்த திட்டம் தொடங்கப்பட்டாலும் கலைனுடைய பேரை வைக்கிறீங்க அதெல்லாம் யாருடைய பணம் இதற்கு மேல் உச்சகட்டமாக ஒரு விளையாட்டு போட்டி ஒரு கார் ரேஸ் நடத்துறதுக்காக ஒரு ட்ராக் போடுறாங்க சென்னையில் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் யாரோட காசு அந்த ட்ராக்கில் வந்து இந்தியாவிற்காக கார் பந்தயம் ஓட்ட போகிறாங்களே கிடையவே கிடையாது ஒரு தனியார் நிறுவனத்திற்காக நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை வீணாக்குவதற்காக அதில் இருபத்தோரு கோடி ரூபாய் முன்பணமாக தமிழக அரசுக்கு தமிழக அரசுலேருந்து கொடுத்துருக்காங்க இது யாருடைய காசு யார் அப்போ நோட்டு காசு நாங்கள் திருப்பி கேட்டால் அது உதயநிதி ஸ்டான்னு பதில் சொல்ல முடியுமா அரசியல் நாகரீகத்தை குளி தோண்டிப்பதை கூடிய நிலையை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் ஏற்படுத்திட்டு வராரு திமுக ஏற்படுத்திட்டு வருது இதெல்லாம் அவர் நிறுத்திக்கொள்ளணும் நிச்சயமாக அதுக்குண்டான பலனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தாங்களோ அதைவிட மிகப்பெரிய தோல்வியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக சந்திக்கப் போகுது நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்வது மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க திருநெல்வேலி தூத்துக்குடியில் அவருக்கு தேவையான நிவாரணங்களை ஒளிவு முறைவிலும் வெளிப்படையை ஒத்துக்குங்க உங்களுடைய தோல்வின்னு ஒத்துக்கிட்டு மக்களுக்கு உதவி செய்யுங்க போல் சென்னை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க வெறும் ரூபாய் கொடுத்தா அவங்க நிவாரணம் கிடைக்க இல்லை இன்றைக்கி சாதாரண ஒரு வீட்டில் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது ஒரு டிவி இருக்குது ரூபாய் சின்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி அவங்களுடைய வாகனங்கள் உண்மை நிலையை அவர் புரிஞ்சுக்கணும் இன்னொரு உண்மை நிலையை புரியாமல் அவர் பேசிக்கிட்டு இருக்கார் மக்கள் பாதுகாக்கப்பட்டுட்டாங்க மக்கள் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்கிறார் இதெல்லாம் கிடையவே கிடையாது தமிழக முதலமைச்சர் அவர் தெளிவான மனநிலையிலே கிடையாது உண்மை நிலையை புரிஞ்சக்கூடிய நிலையை அவர் ஏற்படுத்திக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இனியாவது தமிழக முதலமைச்சர் மக்களை காப்பாற்றக்கூடிய அரசாக செயல்படணும்னு நாங்கள் முதலமைச்சரை கேட்டுக்கொள்கின்றோம்